കണ്ടോ இது காட்டு ஆடு தாங்க இந்த பாருங்க எப்படி இருக்கு மேலே நாங்க வரதுக்குள்ள மேலே ஏறிடுச்சு சோ மேலே தெரியுதுங்களா இது ஒரு ஏனா ஆடு மாதிரி இருக்கு காட்டு ஆடு அடிச்சு தள்ளி போடு நினைக்கிறேன் குடு 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 ஓடு இன்னி இவ்வளோ நேரம் பார்த்தாங்க வண்டி நிப்பாட்டினே ஓடிட்டாங்க இது மானா ஆடானே எனக்கு இன்னுமே சத்தியமாக தெரியலீங்க இது ஆடு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் இது கமாண்ட் பண்ணுங்க பச்சை பசைன்னு பில்லு இருக்கு ஸோ இங்கே சின்ன வாட்டர் கிராசிங்க பெரிய வாட்டர் கிராசிங் தான் பட் சின்னதாக இருக்குது இப்போதைக்கு ஸோ தண்ணி குடிச்சிட்டு பில்லு சாப்பிட்டு இங்கே இருக்காங்க மண் கலர்லேயே இருக்குதுங்க நான் கூட மாடெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் மாடு எதுவும் இல்லை ஸோ மேலே பாருங்கள் குதிர ஸோ அங்கே பாருங்கள் காட்டு மாடு இருக்குது காட்டு மாடு எருமையாக என்னன்னு தெரில மேலே இருக்குது பாருங்க ஸோ இதுக்கு மேலே வந்து குதிரைங்கெல்லாம் ஒரு 10-15 குதிரை மேய்ஞ்சிட்ருக்கு ஏன்னா நின்னும்னா ஓடி வந்து குத்தி போடுன்னு நினைக்கிறேன் எப்போ தோ அங்க பாருங்க நின்னு பாருங்க காட்டு மாடு தான் காதில் ஏதோ பேட்ச் குத்தி விட்டுருக்காங்க என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலது இந்த இடத்துல பாருங்க இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவப்பா இருக்கு இந்த பக்கம் கருப்பா இருக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு கருப்பா இருக்குது இங்கே பாருங்க செடியும் முளைச்சிருக்கு இந்த செடி தான் இந்த மாடு குதிரை எல்லாமே சாப்பிட்டுருக்கு இந்த மண்ணை மட்டும் பாருங்க எவ்வளோ கருப்பாக எப்படி இருக்கு பாருங்களேன் தங்கச்சிரங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி இருக்கு பாருங்க சரியான பசியாக இருக்குது ஸோ மழை உச்சியில் பச்சை பசின்னு இருக்கு ஆனால் கொஞ்சம் ஏதோ மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கு ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கு ட்ரக் போகிற ரோடு மாதிரி தான் இருக்கு சான்ஸே இல்லைங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ரை பண்ணோம் ஸோ அதுக்கு செம அட்வென்ச்சராக இருக்குது எல்லோரும் போகிற வழக்கமாக ஒரே ரூட்டில் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ரூட்டில் கேட்டோம் லோக்கல் ரூட்ஸ் கொஞ்சம் சொன்னாங்க ஸோ லோக்கலை கேட்டு கேட்டு வந்தோம் நல்ல வேளை ஒரு கார்கார் வந்தார் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வழி கேட்டோம் அவங்க கொஞ்சம் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்கள் பார்க்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிறைய லென்த்தான ஒரு கிளிப்பாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் வீடியோ துப்புது ஒரு 15 செகண்டில் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்ருப்பேன் ஏன்னா உங்கள் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த பனிக்காற்று அந்த பனியுடைய சில்லுன்னு வர காற்று வந்து திரும்ப வந்துடுச்சு கொஞ்சம் தூரம் வராமல் இருந்துச்சு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த சில்லுன்னு வந்துடுச்சு எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு தெரியல லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அங்கே செவப்பாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த ஆடு இதெல்லாம் மாடெல்லாம் சாப்பிட்ற பில்லு மாதிரி தான் இருக்குது அது கலரே சிகப்பாக தான் இருக்குது 20 கிலோமீட்டர்னா இன்னும் போயிட்டே இருக்குது அபி தோ கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்குது நம்ம பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியல இது விட்டால் வேறு ரோடுன்னு தெரியல ஸோ இவ்வளோ மேலே பாருங்கள் ரோடு போகிற மிஷின் வந்து நிப்பாட்டி ரிப்பேர் ஆகிட்டுருக்குது அது எப்படி எடுத்துகிட்டு போவான்னு தெரியல
அங்கே ஒரு ரோடு போகிற மிஷினு கிட்டத்தட்ட செம ஹைட்டு, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்குது, தலை வலிக்குது, மதியம் வேறு சாப்பிடல, ஸோ அதனால கூட வலிக்கலாம். பட் ஆஃப் ரோட்னா செம ஆஃப் ரோடுங்க. இந்த இடத்துல நிறைய அந்த காட்டு மான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, காட்டு விலங்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கீழே இங்கே பாருங்கள் எவ்வளோ குதிச்சு ஓடுது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் கிராசிங் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஆமாம், ஸோ கீழே வந்து தண்ணி போய் ஒரு தொட்டிக்குள்ளே தேங்குற மாதிரி வெட்டி வச்சுருக்கேங்க. அது அவங்க தெரிஞ்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது, இது ஃபுல்லாக நிறைய மான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்லாட்டிருந்து டைரெக்டாக அந்த காசா ரூட் தான் போயிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேபோல் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எல்லாம் காசாக தான் போவாங்க. வழியில் வந்து பாருங்கள் டங்கன் மான்ஸ்டி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துட்டு, ஸோ நான் அங்கே லோக்கலில் ரூட் கேட்டோம். ரூட் கேட்டதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரூட் சொன்னாங்க, இங்கே வந்து கேட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ கேட்டு கேட்டு போகிறதுனால இப்போ நம்ம நேராக காசாக போகாமல் நம்ம டைரெக்டாக இக்கியும் போகிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல, போயிட்டே இருக்கு. எத்தனை மலையாக ஏறுறது, நாங்கள் மலை மலையாக மலை மலையாக ஏறிட்டே இருக்கு, தவிர இன்னும் டாப்பில் போயிட்டே இருக்கோம். வா, அங்கே ஏதோ டென்ட் ஸ்டேன்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு டென்ட் ஸ்டே போட்டிருக்காங்க பைக்கர்ஸா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரோடு போட்டுட்ருக்காங்க, ஜேசிபியில் வந்து புதுசாக ரோடு பாருங்கள், இங்கேருந்து ஒரு ரோடு வந்து புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க டென்ட் போட்டு இங்கே தங்குற மாதிரி இடம் வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஜேசிபி பாருங்கள் இவ்வளோ மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சா, அடா 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 அடா, இந்த லொக்கேஷனை பாருங்கள். ஐ திங்க் இக்கீம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று தெரியுது, ஸோ அதுதான் இக்கீம் நினைக்கிறேன். வா, ஸோ அங்கே இருக்கு பாருங்கள், அதெல்லாம் மேகம், அதுக்கு மேலே ஹைட்டில் இங்கே மலையே இல்லை. ஸோ அங்கே இருக்கு பாருங்கள் மலை, ஸோ அதுதான் ஹிக்கிம். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள் ஹிமாலயாஸ் எப்படி இருக்குது, செம வியூங்க. ஸோ இந்த வியூ பார்க்க தான் நம்ம இந்த ஆஃப் ரோடு எடுத்தோம். செமைய குளிருது, இங்கே உங்களுக்கு மிஸ்ட்டு போகிறது தெரியுதான்னு தெரில, செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க, செம சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்னோவுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ அங்கே பாருங்களா, ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். ஸோ இக்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தால் சூப்பர். ஏன்னா நம்ம காசா போயிட்டு, காசா இங்கேருந்து 12 கிலோமீட்டர் போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2-3 மான்ஸ்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இக்கீம் வர்றது தான் பிளான் இருந்தது. ஸோ நம்ம இங்கே டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டங்கன் மான்ஸ்டி வந்து பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம். டைரெக்டாகவே இங்கே லோக்கலில் ஒருத்தர்கிட்ட ரூட் கேட்டோம், ஒரு ஷார்ட்கட் சொன்னார். ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டோம், சூப்பராக இருக்குது. ரூட் கூட நான் நிறைய கட் பண்ணாமல் நான் அப்படியே எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியும். ஸோ ஹிக்கிம் வந்துட்டோம், வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கும், இருக்கணும், போகிறோம். ஹிக்கிம், ஹிக்கிம், எஸ் சாரி, கே வோ ஹிக்கிம், கோமிக், கே கோமிக, கோமிக, கோமிக், அபி ஜானே ஹிக்கிம் கே மனோஜே போட்டு தாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்படியே இந்த வானத்தை பாருங்க, அப்படியே எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்களேன், செம்ம கிளியரன்ஸுங்க, அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது.
கேமராவில் எப்படின்னு தெரியல, என் கண்ணில் பார்த்தீங்கன்னா என் லென்ஸில் செம்மையாக இருக்குது, உங்கள் லென்ஸ் கேமரா லென்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் சீசனில் வந்தீங்கன்னா வண்டி ஓட்டவே முடியாது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த பனி காற்று வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து செம குத்து குத்துதுங்க, செம்மையாக இருக்குங்க. கைஸ் யாராவது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சேம் ஐடி தான், குட்டிராஜாவ்ளாக்ஸு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நிஜமாக நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன், பேசலாம். பட் ஆனால் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீன் போடுறாங்க, ஏதோ அவங்க தான் வந்து மோட்டோ விளாக் பண்ண பிறந்தவங்க மாதிரி சீன் போடுறாங்க. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஒரு ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சொல்லிகிட்டே இருக்கான் ட்ரிப்லேருந்து. தா நீ வந்து என்ன கூந்தலுக்கு நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ்ன்னு கேட்குறல வீடியோ ஸ்டார்டிங்கில். நீ வந்து ஸ்டார்டிங்கில் 2000-3000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருந்து சீன் போட்டுனா பரவாயில்ல, அப்போல்லாம் மெசேஜ் பண்ணல, அப்போருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கல. நான் என்ன கேட்டேன் உனக்கு, ரூட்டு தான் கேட்டேன். ஆக்சுவலாக நீ போன ரூட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் பிளான் போட்டு வச்சுருந்தது தான். அவருக்கு மட்டும் சொல்லிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கெஞ்சுறீங்களா, அல்ல 50,000-100,000 சப்ஸ்கிரைபர் போனதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? போடுங்க, நீங்கள் வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோவும் நாங்கள் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூட்டு கேட்டதுக்கு 1.5 மாதமாக சொல்லாமல் ரூட்டு கேட்டு வாய்ஸ் போட்டால் லைக் போட்டு ஹார்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கண்டென்ட்டாக போடுறான். தம்பி தம்பியாக தான் இருப்பான், என்னோட சின்ன பையனாக தான் இருப்பேன். லடாக் முடிக்கிற வரையும் சாதா பருப்பாக இருக்காங்க, லடாக் முடித்த உடனே நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மெசேஜ் தட்டி விட்டார், அது ஒரு கண்டென்ட்டாக மாத்திரான். ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் உனக்கு தெரியும், ஒழுங்கா ரிப்ளை பண்ண கற்றுக்கோ சரியா. நல்லா சொல்கிறேன், நம்பர் கொடுத்தா நான் குறைஞ்சிருவேன் அப்படின்னு கேட்குறியா? ஸோ பேசு, பேச முடியலாம் வாய்ஸ் போடு, உனக்கு என்ன பேச தெரியாதா, வாய்ஸ் போட தெரியாதா? ஆ உனக்கு எத்தனை ஏடிஎம் கால் வருது, கிரெடிட் கார்டு கால் வருது, பேங்க்கில் லோன் வாங்கிக்கோ கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கால் வருது, அதெல்லாம் அட்டன் பண்ணி பேசுகிறல்ல? ஏன் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கால் பண்ணாவோ மெசேஜ் போட்டாவோ நீ வந்து ரிப்ளை பண்ண முடியாது? அதனால் நான் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்கேன், இந்த வேர்ல்டு டாப்பில் வந்து சொல்லிகிட்ருக்கேன், ஸ்பிட்டியில் டாப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேலே வந்து மழை இல்லை, இதுக்கு மேலே மழை இல்லை, ரூட்டும் இல்லை. ஸோ நான் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்கேன், சீன் போடாத ஓவரா சரியா. இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, லிங்க்கை முடிஞ்சால் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விடுங்க அவனுக்கு பார்க்கட்டும் சரிங்களா. அட்லீஸ்ட்டு யாராவது திருப்பி கேளுங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும். இப்போது திடீர்னு ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தவொடனே சீன் போடுறாங்களே, திடீர்னு 10,000 பேர் குறைஞ்சாங்கன்னா திரும்ப பழையபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. சரி முன்னாடி இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, அது அவரும் இவரும் இவங்க யாருனே தெரியாது. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னை விட 10-12 வருஷம் சின்ன பசங்க தான், 21-22 தான் ஆகிட்டுருக்கு, என்ன அழகாக பழகிறாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மரியாதை வந்து தானாக வரணும், ஒரு 7-8 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ மொரவர் நம்ம பிளானும் அவங்க பிளானும் மேட்ச் ஆகுது, எங்களுக்கு பிளான் போட்டோம் பட் போக தெரியல. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக லோக்கலில் கேட்டு விசாரித்து நல்லா பிளான் போட்டுட்டாங்க. ஸோ என் முன்ன பின்னே தெரியாதவங்க கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, தமிழில் தமிழ்காரன். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஆக்சுவலாக நீ தமிழாக இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம், இது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான்
ஹிக்கிமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருந்தோம். பட் இது ஹிக்கிம் கிடையாது, இதுதான் வேறு ஒரு ஊர். ஸோ மேலே பாருங்கள், லதாக் ஃப்ளாக் வந்து சுற்றிலையும் கட்டி விட்ருக்காங்க, மேலே ஏதோ ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க மலை மேலே. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்க. எஸ், ஸோ இந்த ரோடு பாருங்கள், புதுசாக ரோடு போடுறாங்க. இவ்வளோ மேலே டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரோடு போடுற மிஷினில் ரோடு போட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹையஸ்ட் ஹோம்ஸ்டே, வேர்ல்டு ஹையஸ்ட் ஹோம்ஸ்டே. ஹோம்ஸ்டே. புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை திட்டுவாங்களான்னு தெரியல. ஸோ புது ரோடில் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட்டு ஹோம்ஸ்டே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட்டு ஹோம்ஸ்டே இங்கே இது. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே தான் ஏதோ கட்டிகிட்ருக்காங்க, ஏதோ கோயில் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க, என்னென்னு தெரில. ஸோ சம்படி சம் காலேஜ் கேர்ள்ஸ் டிங் ஹியர். ஹில் டாப் கிச்சன், த வேர்ல்டு ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட், த வேர்ல்டு ஹில் டாப் கிச்சனு, த வேர்ல்டு ஹையஸ்ட் கிச்சனு, த வேர்ல்டு ஹையஸ்ட்டு ஹோம்ஸ்டே. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்ஸ்டே, ஹோட்டல் தங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம முத்திரையை வந்து நம்ம பதிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஸோ இப்படியே வந்தோம், இந்த அந்த ஆடெல்லாம் மேய்து பார்த்திங்களா. ஸோ இந்த வழியே தான் வந்தோம். ஸோ இதுக்கு டாப்பில் அது ஒன்று தான் இருக்குது. ஸோ ரோடு இந்த டாப்பில் தான் வந்தோம். ஓகே, ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஏதோ ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லதாக் ஃப்ளாக் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இதுதான் ஹோம்ஸ்டே, ஹையஸ்ட்டு வேர்ல்டு ஹையஸ்ட்டு ஹோம்ஸ்டே இங்கே தான் இருக்குது. ஸோ மைட்டி வந்து பார்த்திங்கன்னா வீல் அலாய் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலர், கிரே கலரில் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி காஷ்மீர் ட்ரிப்பில் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் ஹோம் ஸ்டே. ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரில. ஸோ ஹிக்கிமில் போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம லெட்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்திரையை மட்டும் பதிச்சுட்டு உடனே நம்ம கிளம்ப போகிறோம். Kuttyrajavlogs அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ நம்மளுடைய முத்திரை பைச்சாச்சு. Kuttyrajavlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.